வெல்கம் பேக் டு சவுத் ட்யூப். நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியோகி ஸ்டாச்சு. இது எங்க இருக்கு அப்படின்னா, சிக்கப்பலாப்பூர்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு ஆதியோகி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இது புதுசா அமைக்கப்பட்டிருக்க ஆதியோகி இசா யோகா சென்டர். ஆக்சுவலி இது எங்கன்னா, பெங்களூர்ல இருந்து சரியா ஒரு 55 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. சோ பெங்களூர் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சிக்கப்பலாப்பூர், அங்கதான் இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவுல வந்து இந்த ஆதியோகி ஸ்டாச்சு அமைச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணிருக்காங்க. பட் இந்த டிராவல் ஜேர்னியாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெங்களூர்ல இருந்து நம்ம இங்கே போயிட்டோம். அதுக்கப்புறமா உள்ள அந்த நிஜமாவே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா நீங்க இப்ப பாத்துட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி டிராபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பொல்யூஷன், அந்த ரோடு எல்லாம் வந்து அந்த மண் எல்லாமே பறந்து நிஜமாவே சுவாசிக்க காத்தே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரு மலை பிரதேசம், ஒரு மலை பகுதிக்கு நம்ம போயிருந்தோம். பட் கடைசியில வந்து இன்னைக்கும் இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. அந்த மண்ணு வந்து நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் என்னோட த்ரோட்டு, அதுக்கப்புறம் அந்த நோஸு எல்லாமே வந்து சுவாசிக்கும் போதும் அதே ஃபீல் தான் இன்னைக்கும் இருக்கு. வேற ஆப்ஷன் இல்லை ஆக்சுவலி. ஸோ எல்லாத்தையுமே வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயே நம்ம பைக் எல்லாம் பார்க் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து உள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து கார்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பேர் நீங்கள் பார்த்தா தெரியும் நடந்து போயிட்டு இருக்குது. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக பொல்யூட் ஆகி முடியல, சுவாசிக்கிறதுக்கே முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்தது. காரு பைக் எல்லாம் அதில் இன்னும் போகும்போது ஃபுல் டஸ்ட் தான். ஆக்சுவலி ஏரியாவே வேற லெவல்ல இருந்தது. கலர் நீங்க அந்த கேமரா பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிஜமாவே இந்த பிளான் வந்து கொஞ்சம் இந்த ரோடு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். சரி, இங்கதான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஜமா அந்த இசா யோகா சென்டர் போவோம் இல்லையா, அங்கேயும் அப்படிதான். அவ்வளவு மக்களை வந்து ஒரு பெரிய கூட்டமே வந்து எப்படி வந்திருந்தது அப்படின்னா நிஜமா அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம், அதை மேனேஜ் பண்றதுக்கு இந்த அளவு மக்கள் வரும்போது எல்லாரும் மண்ணை மிதிக்கும் போது கண்டிப்பா பொல்யூட் ஆகும். கார் பைக் எல்லாமே அங்கேயும் ஓடும்போது நிஜமா சொல்லவே வார்த்தை இல்லை. ஸோ இதை பண்ணும்போது இதுக்கு முன்னாடியே இந்த ரோடு ஒர்க்கா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணியிருந்தா நிஜமாவே இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நிறைய பேர் மக்கள் வந்து ரோட்ல பயணிக்க முடியாம அவங்களே ஒரு பாதையை கிரியேட் பண்ணிட்டு போயினாங்க. டிராஃபிக் நீங்க பாத்திருப்பீங்க தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒரு வழியா நம்ம வந்து இசா யோகா அந்த சென்டருக்கு பக்கத்துல வந்துட்டோம். அங்க வந்த பிறகு பார்த்தாலும் அவ்வளவுதான், நிஜமாவே அவ்வளவு பொல்யூட் ஆகி எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருந்துக்கும். நான் வீடியோல சொல்றதுக்காக சொல்ல, எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பாங்க, ஃபீல் பண்ணிருப்பாங்க. நீங்க ஆல்ரெடி பயணிச்சு எல்லாரும் நம்ம நிறைய பேர் ஒரு கூட்டமே இருந்தது. ஸோ எல்லாருக்கும் என்ன மாதிரி ஃபீல் இருந்து அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து எதையும் என்ன சொல்றது, நம்ம வந்து வேணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆக்சுவலி. ஸோ பட் அந்த மாதிரி ஃபீல் இருந்து, ஏன்னா இவ்வளோ ஒரு மக்கள் கூட்டம் வரும்போது இதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் நான் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருந்து அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேர் எதிர்பார்ப்பு ஓப்பன் பண்ணும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு. பட் இது வந்து பெங்களூர் பக்கத்துலேயே அமைஞ்சிட்டு இருக்கிறதுனால பெங்களூர் மக்கள் எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டமாக வருவாங்க அப்படின்றது தெரியும். பார்க்கிங் எல்லாமே வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து நான் எதுவும் சொல்ல. பட் அந்த ரோடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த உள்ள வர்றதுக்கு வந்து அந்த நடந்து போற மக்களுக்கான அந்த அமைப்புகள் எதுவும் இல்லை. ஏன்னா காரு பைக்கு மக்கள் நடந்து போறது எல்லாமே ஒரே இடம், அந்த கசகசா அப்படின்றதான் இருந்தது. ஸோ ஒரு வழியா உள்ள போயிட்டோம், உள்ள போனாலும் அதே மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா இங்கேயும் ஃபுல்லு மண்ணு, அந்த மண்ணில் வந்து மக்கள் நடக்கும்போது என்னோட கால் பாடி எல்லாமே வந்து வேற கலர் வேற ஷேடுக்கு மாறிட்டோம், அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒரு வழியா போய் ஆதியோகியா பார்த்தோம், நிஜமாவே பிரம்மாண்டமா அந்த கோயம்புத்தூர்ல எப்படி இருந்தோ அதே ஃபீல் இருந்தது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் பிளான் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தா வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து மக்கள் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஸோ ஷோ அப்படின்றது 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, 6 to 9. ஸோ அந்த லேசர் ஷோ அப்படின்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ் வந்து அதை அப்படியே பார்த்தோம். இதை வந்து ஒரு பார்ட் 1 போடுறோம், அடுத்தடுத்த வீடியோ வரும். ஸோ முழு பதிவு அடுத்து போகும்போது என்ன மாதிரி திணறல்கள் இருந்தது அப்படின்றது எல்லாமே வருது. ஸ்டே டியூன், அடுத்த வீடியோ கூட வரும். தேங்க்யூ, பை பை.